ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மைண்ட் மிராக்கிள்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், கருப்பு பூஞ்சை. லாஸ்ட் மந்த்லேருந்து இப்போ வர இந்தியாவில் 1000 கேஸ்க்கு மேலே ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னே நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். என்ன பண்ணுறது, இப்போ வேர்ல்ட் லெவலில் இந்த பாக்டீரியா, வைரஸ் ஃபங்கை போன்ற மைக்ரோப்ஸ் ஏற்படுத்துகிற டிசீஸால் எல்லாமே ஒரே நெகட்டிவிட்டியாக இருக்குது. பட் நாம் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருப்போம் மைண்ட் லெவலில். என்ன பண்ணுறது, பாசிட்டிவ்ன்ற வேர்டை சொல்லவே இப்போ பயமாக இருக்குது. இப்போ இந்த வேர்ல்டையே மைக்ரோப்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வழியாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் மைக்ரோபயாலஜிஸ்ட்னு ஒரு செட் இருந்துச்சு, அவங்களுக்கு சரியான ரெக்கக்னிஷனே கிடைக்கல. பட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா மைக்ரோபயாலஜிஸ்ட்க்கு ஃப்யூச்சரில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். நம்ம டாப்பிக்கை விட்டு வெளியே போகிறோம்னு நினைக்கிறேன். சரி, பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன, இது நியூ டிசீஸாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அதோட சிம்டம் என்ன, போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இந்த டிசீஸ் வருது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிளாக் ஃபங்கஸ், இந்த பேரே இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுது. பிளாக் கலரில் இருக்கிற ஃபங்கஸ், பிரெட்லாம் கெட்டு போனால் ஒரு பஞ்சு மாதிரி டெக்ஸ்சரில் புஞ்சை இருக்கும்ல, அதுதான் ஃபங்கை. பிளாக் ஃபங்கை, ஒயிட் ஃபங்கை, எல்லோ ஃபங்கைன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பிளாக் ஃபங்கை இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது மியூக்கரமைகோசிஸ்ன்ற ஒரு குரூப் ஆஃப் ஃபங்கை. இதில் 10 டைப் இருக்குது. யூஸ்வலாக இந்த ஃபங்கையெல்லாம் எங்கே வளரும்னா வெட் சர்ஃபேஸில், ஹைஜீன் கம்மியாக இருக்கிற இடத்துல, குப்பை தொட்டியில், கம்போஸ்டிங் ஏரியாவில், அனிமல்ஸோட வேஸ்ட் இருக்கிற பிளேஸில், அழுகுன வெஜிடபிள்ஸில், மியூக்கஸ், நம்ம உடம்புல இருக்கிற நேசல், சைனஸ் ரீஜன்ஸ்லலாம் வளரும். ஃபங்கை யூஸ்வலாக ஸ்போர்ஸ் ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காற்றில் போய் திரும்ப வளர ஆரம்பிக்கும். இந்த ஸ்போர்ஸ் ரொம்பவே ஹீட் ரெசிஸ்டன்ஸ். என்விரான்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்போர்ஸ் இருக்கும், ஏரு, சாயில்னு. இது எப்படி நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும்னா, ஸ்கின் டேமேஜஸ் ஏதாவது, ஸ்க்ராச்சஸ், ஹீலில் இருக்கிற கிராக்ஸ், இல்லைனா இன்டேக்கிங் ஆஃப் வேஸ்ட் ஃபுட் அண்ட் த்ரூ ஏர். இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இது நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் ஒன்றாகாது. பட் இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆகும்போது இது இன்ஃபெக்ஷனாக, டிசீஸாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். கேன்சர் பேஷண்ட்ஸ், HIV பேஷண்ட்ஸ், ஸ்டீராய்டு இன்டேக்கிங் பேஷண்ட்ஸ், ப்ரீடர்ம் பேபிஸ், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபங்கை பாடியில் என்டர் ஆனால் உடனே டிசீஸ் காஸ் பண்ணும். இது நியூ டிசீஸ் கிடையாது, ரொம்ப ரேராக இன்ஃபெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற பழைய டிசீஸ் தான். பட் லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ளே போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு 1000 கேசஸ்க்கு மேலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. நார்மல் பீப்புள்ஸ்க்கு ஓகே, பட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு விஷன் லாஸ், ஏன் ஈவன் டெத் வரக்கூட சான்சஸ் இருக்குது. இது கண்டீஜியஸ் டிசீஸ் கிடையாது, ஸோ ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட் ஸ்கின்ல இது என்டர் ஆனால் இன்ஃபெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும், ஸ்கின் அல்சர் வரும், அந்த இடத்துல பிளாக் ஸ்கார் மாதிரி வரும், அதை பயோப்சி பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்க. த்ரூ ஏர்ல என்டர் ஆச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை டேமேஜ் பண்ணும். ஹைஹைஜீனிக் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதில் ஃபங்கை இருந்தால் அது இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒன் சைட் ஃபேஸ் ஸ்வெல்லிங் இருக்கும், பிளர்டு விஷன், நேசல் அதாவது நோஸில் அல்சர், அரிப்பு, பிளாக்கிஷ் ஃப்ளூயிட் ஃப்ரம் நோஸ் இதெல்லாம் வரும். பாடி பெயின், ஃபீவரும் இதுக்கு இருக்கும். நேசலில் என்டர் ஆகிறது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஐஸ் அண்ட் ஈவன் பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. ஒயிட் ஃபங்கை இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும்னா, அதே மாதிரி பிளாக் ஃபங்கைக்கு சொன்ன எல்லா சிம்டம்ஸும் இதுக்கும் பொருந்தும், ப்ளஸ் ஸ்கின், நெயில் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும், மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் வரும், அட்லாஸ்ட் டெத் காஸ் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆம்ஃபோட்டரிசின் கொடுக்குறாங்க. ஃபங்கையோட பேசிக் லைன் இன்ஃபெக்ஷன்றது தான் இது. இதிலிருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் கொஞ்சம் டஃப் தான். நம்ம என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே ஏர் அண்ட் சாண்ட், ஸோ இதோட ஸ்போர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கும். மண்ணில் வேலை செய்கிறத குறைச்சிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேசஸ், பள்ளம் தோன்ற இடம், கார்டனில் நிறைய மண் இருக்கும். ஸோ இந்த பிளேசஸில் இருக்கிற தூசி நம்ம மூக்குக்குள்ளே போகாமல் இருக்க N95 ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் போட்டுக்கலாம். மண்ணில் வேலை செய்யும் போது ஷூஸ், கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் தரோவ்லி. அடுத்தது, எதனால் கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். கொரோனா அஃபெக்டட் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் இந்தியாவில் ரீசண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் கொரோனா ரெக்கவரிக்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டீராய்டு மெடிசின்ஸ். யூஸ்வலாக கொரோனா இன்ஃபெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கில்
தௌசண்ட் டு லேக்ஸ் அளவில் உடம்புல வைரஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி ஹைப்பர் ஆக்டிவாக மாறி அட்டாக் பண்ணும். ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற இம்யூன் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற அதர் செல்ஸையும் அட்டாக் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட் வரும். அந்த டைமில் அதை கண்ட்ரோல் பண்ண செகண்ட் வீக்கில் ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டீராய்ட்ஸை கொடுப்பாங்க. ஸ்டீராய்ட்ஸ் இம்யூன் சிஸ்டமை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும். ஸோ அதர் ஆர்கான் செல்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். மைல்ட் கொரோனா கேசஸ்க்கு ஸ்டீராய்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, சிவியர் கேசஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம உயிரை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம். அப்படி யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீராய்ட்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா, இம்யூனிட்டி லெவலை குறைக்கும், இன்க்ரீஸ் த பிளட் சுகர் லெவல். போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ் ஆர் எனி இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டீராய்ட்ஸால் இம்யூனிட்டி டிக்ரீஸ் ஆகி இருக்கும்போது நம்ம நியர்பையில் இருக்கிற நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சாதாரணமான இந்த ஃபங்கெல்லாம் செகண்டரி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. அதனால தான் போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் இப்போ அதிகமாகுது. மற்ற கண்ட்ரிஸில் இந்த ப்ராப்ளம் கிடையாது, பட் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன ரீசன்னா, இந்தியாவில் மோஸ்ட்லி எல்லாரும் அவங்களே டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஸ்டீராய்ட்ஸை கொரோனா வரக்கூடாதுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட் இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வைரஸ் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் வீக்கில் இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது ஆக்சிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகும், அப்போ தான் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கணும். பட் எல்லாரும் அவங்களே என் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டு மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ இதை மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் எடுக்கிறதால இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகி செகண்டரி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது. இந்த டிசீஸ் வர இன்னொரு ரீசன் டயபெட்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது அவங்களோட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இம்யூனிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் மோர் ப்ரோன் டு திஸ் இன்ஃபெக்ஷன். இந்தியாவில் நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு ரீசனால தான் இந்தியாவில் இப்போ பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதுன்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. இவ்வளோ நேரம் இந்த டிசீஸை பற்றி பார்த்தோம், யாரும் பயப்படாதீங்க. பேசிக்காக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் சாதாரணமாக யாருக்கும் வராது, பட் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட், ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனிட்டி கம்மியாகும்போது சாதாரணமாக இருக்கிற ஃபங்கை இவன் வீக் ஆகிட்டான், இதுதான் சான்ஸ்னு அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் கொரோனா தான். இது வராமல் இருந்தால் நம்ம ஸ்டீராய்ட்ஸ் எடுக்க வேண்டிய தேவையில்லை, இம்யூனிட்டி டிக்ரீஸ் ஆகாது. ஸோ மெயினாக எல்லாரும் கொரோனா வராமல் பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஹைஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுலேயும் மவுத் ஹைஜின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நாம் ஹேண்ட் வாஷ் சானிடைஸ்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சுத்தமாக இருக்கணும். அண்ட் லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, எல்லா டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ண இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.